என்னுடைய அம்மா சொன்னாங்க, கண்ணை ரெண்டு விட்டுட்டு உடம்பு உரிச்சு எடுத்துருங்கன்னு. நாங்கள் என் டீச்சர் கிட்ட எங்கள் அம்மா நான் சண்டை போட்டிருக்கேன், ஏன் நீ பிசாசா பேய அம்மாவா, நீ உடம்பு உரிச்சு எடுக்க சொல்கிற, கண்ணை மட்டும் விட சொல்கிற, அதையும் நோண்ட சொல்ல வேண்டியதானே. எங்கள் அம்மா சொன்னாங்க, படிக்கணும்ல, படிக்கணும். நான் யோசிச்சுட்டு கூட பார்க்க முடியாது குழந்தைகளை, நான் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இந்த வளர்ச்சியை நான் யோசித்து கூட பார்க்க முடியாத குடும்ப சூழலில் பிறந்தவள் நான். படிச்சிட்டேன் அவ்வளவுதான், படிக்கிறத புரிஞ்சு போச்சு அவ்வளவுதான், வாழ்க்கை வசப்பட்டது. படிக்கணும், படிக்கிறத புரிஞ்சுக்கணும், விடவே கூடாது. ஒருத்தர் பேசிக்கொண்டிருக்கிறார், வேறு ஏதோ பேசுகிறார், நான் வேறு ஏதோ புரிந்து கொள்கிறேன். நான் அப்படி ஒரு சின்ன பிளாஷை மட்டும் உங்களுக்கு முன்னால் அப்படி வீசுறேன், ஒரு சின்ன பிளாஷ் தான். உங்களுக்கு எல்லாம் ஒரு மந்திரம் தெரியுமா, புத்தம் சரணம் கச்சாமி, தெரியுமா தெரியாது? அடுத்தது இப்பதானே சீன அதிபர் வேற வந்துட்டு போயிருக்கிறாரு, அது நமக்கு தெரியணுமா இல்லையா? புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சா, சங்கம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, மூணு சொல். பொருள் என்ன தெரியுமா, நான் இது வரைக்கும் புரிஞ்சுக்கலீங்க. ஒரு பொருள் புரிகின்ற பொழுது வாழ்க்கையில் அப்படிதான் மனிதர்கள் ஜெயிக்கிறாங்க, புரிஞ்சுக்கிட்டு தாங்க அப்படி ஜெயிக்கிறாங்க. என் கிளாஸ்ல ஒரு பொண்ணு 4 நிமிஷத்துல எக்ஸாம் முடிச்சாங்க, 4 நிமிஷம், 50க்கு 50 வாங்கலாம், 4 மினிட்ஸ் பேசிக் தமிழ். எப்படிதான் 4 நிமிஷத்துல இப்படி முன்னால உட்காந்து எழுதுறாங்க? அவ என்ன தெரியுமா பண்ணா, இப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி வரைகிறாங்க, வரைகிறா. அவளுக்கு பேசிக் தமிழ் ஜஸ்ட் எழுத்து மட்டும்தான், வரைகிறா. க்வெஸ்சன் ஃபுல்லா தமிழ்ல இருக்கு, நான் தமிழ்ல க்வெஸ்சன் இங்கிலீஷ்ல விளக்குறேன். விளக்கிட்டு இருக்கும் பொழுதே எழுதுறா, மேசிவ் கான்சென்ட்ரேஷன், உங்ககிட்ட இருக்க அந்த பவர், ஆனா கான்சென்ட்ரேட் பண்றதே இல்லை. நாம இந்த மூளை இருக்குல்ல, இதை ஃபுல்லா பயன்படுத்துறது இல்லை. கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்களேன், 3 நாள் நீங்க படித்து புரிந்து கொள்ள வேண்டியதை 20 நிமிஷத்துல படிச்சு புரிஞ்சுக்கலாம். கான்சென்ட்ரேஷன், இன்வால்மெண்ட், கமிட்மெண்ட், லவ் த சப்ஜெக்ட்,